வேத ரக்ஷண திட்டங்கள் 1954 எனக்கு சஷ்டிப்த பூர்த்தி பெரிய உற்சவமாக பண்ண வேண்டும் என்பதற்கு பக்தர்கள் என்னிடம் அனுமதி கேட்டார்கள். அப்போது நான் சொன்னது இதுதான், எனக்கென்று ஒரு உற்சவமும் வேண்டாம், இந்த தேசத்தை விட்டு என் காலத்தோடு வேதம் போய்விட்டது என்ற அபக்யாதி எனக்கு ஏற்படாதபடி பண்ணிவிட்டால் அதுதான் எனக்கு உற்சவம் என்று சொன்னேன். அதை பண்ண என்னால் முடியாவிட்டால் எனக்கு உற்சவம் கொண்டாடி கொள்ள லாய்க்கே இல்லை என்று சொன்னேன். இதற்கு மேல்தான் சஷ்டிப்த பூர்த்தி ட்ரஸ்ட் என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அது வேத பாஷ்யங்களை படிப்பதற்கு உற்சாகமூட்டுவதற்காக ஏற்படுத்திய ட்ரஸ்ட். வேதங்களுக்கு அர்த்தம் சொல்லி தாத்பரியங்களை விளக்குவதே வேத பாஷ்யம். வேத மந்திரங்களின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதான இந்த காரியம் வேதத்தை அத்தியாயனம் பண்ணின பிற்பாடு செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் அப்போதிருந்த நிலையில் வேத அத்தியாயனம் பண்ணுகிறதாவது கொஞ்சம் கொஞ்சம் நடந்து வந்தது. அதற்கப்புறம் பாஷ்யம் படிப்பதுதான் அடியோடு போய்விடுகிற மாதிரி இருந்தது. அதனால் அதற்கு முதலில் உயிர் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை செய்தது. அப்புறம் 1957 கலவையில் நான் பீடத்துக்கு வந்து 50 வருஷம் முடிந்ததை கொண்டாட வேண்டும் என்று பக்தர்கள் ஆசைப்பட்ட போது வேத பாஷ்யத்தோடு நின்றால் போதாது என்று நேரே வேத அத்தியாயனத்துக்கு ஏற்பாடு பண்ணி வேத பாடசாலைகளை எடுத்துக்கொண்டு நடத்துவதற்கு கலவை பிருந்தாவன ட்ரஸ்ட் ஏற்படுத்தினோம். கலவைதான் என்னுடைய குரு பரமகுரு என்கிற 2 பூர்வாச்சாரியர்களின் சித்திஸ்தலம். அங்கே அவர்களுக்கு பிருந்தாவனம் சமாதி இருக்கிறது. அவர்களுக்கு அர்ப்பணமாகிற விதத்தில் கலவை பிருந்தாவன ட்ரஸ்ட் என்று பெயர் வைக்கப்பட்டது. பிற்பாடு வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபை என்று ஒன்றை ஏற்படுத்தி அநேக இடங்களில் வேத சம்மேளனங்கள் நடத்தி பண்டிதர்களை கௌரவிக்க ஏற்பாடாயிற்று. அப்புறம் 1960 இந்த எல்லா காரியங்களையும் சேர்த்து பிடித்து நடத்துவதற்காக வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்ட் என்பதை ஏற்படுத்திற்று. இப்போது இந்தியா முழுவதிலும் வேத பாடசாலைகள் நடத்துவதற்கும் வேத பண்டிதர்களை கௌரவிப்பதற்கும் இந்த ட்ரஸ்ட் தான் பொறுப்பேற்று கொண்டு அநேக திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. இதிலே ஒரு திட்டம், பாடசாலைகளிலோ அல்லது சம்பிரதாயமான வைதிகர்களின் கிரகத்திலோ இந்தியா முழுவதிலும் எங்கே எந்த பையன் அத்தியாயனம் செய்தானும் சரி, அப்படிப்பட்டவர்களுக்காக பல இடங்களில் வருஷத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கிறோம். ஒரு சாகை அத்தியாயனம் பண்ணி மனப்பாடமாக்கி கொள்ள 8 வருஷம் பிடிக்கிறது. 8 வருஷமும் இப்படி வருஷாந்திர பரீட்சை நடத்தி முடிகிற போது பட்டம் தருகிறோம். முன்னே நான் வேதங்களை அத்தியாயனம் பண்ணுவதில் பதம் கிரமம் என்று பல இருப்பதாக சொன்னேன் அல்லவா, இதன்படி பதாங்க சுவாத்தியாயி அல்லது கிரமபதி என்று பட்டம் கொடுக்கிறோம். பட்டம் இருக்கட்டும், திரவிய சகாயம் செய்து அல்லவா வேத வித்தியை ஊக்க வேண்டும். இதற்கு என்ன செய்கிறோம் என்றால் படிக்கிற காலத்திலேயே அத்யாபகர் குரு வித்யார்த்திகள் சிஷ்யர்கள் ஆகிய இருவருக்கும் ஒரு விகிதாச்சாரப்படி சம்பாவனைகளை கணக்கு பண்ணி கூட்டி கொண்டு போகிறோம். இதிலிருந்து அத்யாபகருக்கு மாசாமாசம் கொடுத்து விடுகிறோம். அரைக்குறையாக கற்றுக்கொண்டு வித்யார்த்தி ஓடிவிடக்கூடாது என்பதால் அவனுக்கு மட்டும் அத்தியாயனத்தை முடிகிற போதுதான் தருகிறோம், முடிக்கிற போதுதான் சேர்த்து தருகிறோம். இந்த திட்டத்தின்படி ஒரு குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வித்யார்த்திக்கு 100 இலிருந்து 150 ரூபாய் வரையில் பெறுகிறார். 10 வித்யார்த்திகள் இருந்தால் குருவுக்கு ஒரு வருஷத்தில் 1500 ரூபாய் கிடைக்கும். ஒவ்வொரு வித்யார்த்தியின் பங்கிலும் வருஷத்துக்கு 300-400 ரூபாய்கள் சேர்ந்து 8 வருஷம் முடிவில் அவனுக்கு 2000-4000 ரூபாய் வரையில் லம்சமாக ஒட்டுமொத்தமாக கொடுக்கிறோம். இப்படி அத்தியாயனம் முடித்த பின் காவியம் சாஸ்திரம் முதலியவற்றையும் படித்து சம்ஸ்கிருத பாஷையில் நல்ல ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கொண்டு சலக்ஷண கணபாடி என்கிற தகுதியை பெறுகிற வித்யார்த்திக்கு 1500-3000 ரூபாய் வரை சம்பாவனை செய்கிறோம். ஒவ்வொரு வித்யார்த்தியும் பெறுவதில் கால் பங்கு குருவுக்கும் கொடுக்கிறோம். அத்தியாயனத்துக்கு பின் சலக்ஷண கணபாடியாக தேர்ச்சி பெற்ற 3-4 வருஷங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது என்று அனுபவத்தில் இருந்து தெரிகிறது. சமிதா தானம் என்று தினமும் அக்னியில் மந்திரபூர்வமாக சமித்துக்களை ஹோமம் பண்ண வேண்டியது பிரம்மச்சாரியின் தர்மம். அதே மாதிரி இன்னொரு தர்மம் வீடு வீடாக போய் பிக்ஷை வாங்கி வருவது. வேதம் படிப்பதோடு மட்டுமில்லாமல் இப்படி சமிதா தானமும் பிக்ஷாச்சாரியமும் செய்கிற வித்யார்த்திகளுக்கு சம்பாவனையை ரட்டிப்பாக
உருவாக்கி கொடுக்கிறோம். சலக்ஷண கணபாடி ஆனதற்கு பிறகுதான் முதலில் சொன்ன வேத பாஷ்ய படிப்பு வருகிறது. அதற்கு 7-8 வருஷம் பிடிக்கிறது. அதாவது வேத கல்வி பூர்ணமாக ஆவதற்கு முதலில் 8 வருஷம், கிரமபதி விருது வாங்குவதற்கு. அப்புறம் சலக்ஷண கணபாடியாக 4 வருஷம், பிற்பாடு பாஷ்யத்துக்கு 7 வருஷம் என்று சுமார் 20 வருஷங்கள் பிடிக்கின்றன. முதல் கிளாஸிலிருந்து எம்ஏ வரைக்கும் படித்து முடிக்க 17-18 வருஷம் ஆகவில்லையா? அப்படித்தான் இதுவும். அதைவிட நிறைய ஆத்ம க்ஷேமம் தருகிற, அதைவிட உபயோகமான, லோக உபயோகமா உபகாரமான படிப்பு வேத வித்யை. வேத பாஷ்யம் படிக்க வருகிற போதே ஒருத்தனுக்கு உத்தியோகத்துக்கு போகிற வயசு வந்து விடுகிறது. அவனை அப்படி போகாமல் இதற்கு திருப்பி விட வேண்டுமானால் படிக்கிற போதே ஸ்டைஃபன் மாதிரி கொடுத்தால்தான் முடியும் என்று நினைத்தோம். அதனால் 7 வருஷங்களில் 13 பரீட்சைகள் நடத்தி ஒவ்வொன்றிலும் பாஸ் பண்ணினவுடன் முதல் வகுப்பானால் மாசத்துக்கு 60 ரூபாய், 2வது வகுப்பானால் 40 ரூபாய், 3வது வகுப்பானால் 30 ரூபாய் என்று சம்மானம் செய்கிறோம். தவிர 2வது பரீட்சை கொடுத்தவன் 3வது பரீட்சைக்கு போகிற வரைக்கும் அவனுக்கு உபயோகமாய் இருப்பதற்காக 100 ரூபாயும், இப்படியே 3வது பரீட்சை கொடுத்தவனுக்கு 200 ரூபாயும், அதற்கு மேலாக பரீட்சைகள் கொடுக்கிறவர்களுக்கு 250 ரூபாயும் விசேஷ சம்மானமாக தரப்படுகிறது. ஒரு வித்யார்த்தி 2 தரம் ஃபெயிலானாலும் கூட இந்த சம்மானம் கொடுக்கப்படுகிறது. எப்படியாவது அவர்கள் இந்த படிப்பை விட்டு விடாமல் தொடர பண்ண வேண்டும் என்பதே எனக்கு விசாரமாக இருப்பதால் இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறது. அதாவது பிரதி வருஷமும் வேத பாஷ்ய வித்யார்த்தி ஒருவனுக்கு சுமார் 600 ரூபாய் கிடைக்க வேண்டும் என்பது திட்டம். இப்படியெல்லாம் சுமார் 20 வருஷம் படித்து முடிக்கிறவனை அப்படியே கடைசி வருஷ சம்பாவனையோடு மட்டும் நடுத்தெருவில் விட்டுவிடக்கூடாது. அவனுடைய வேத வித்யை அவனுக்கு என்னாலும் கால் வயிற்று கஞ்சிக்கு வழி பண்ணுமாறு செய்ய வேண்டும் என்று தோன்றிற்று. இதற்கு மூலதனமாக முழு படிப்பையும் முடித்து விட்டு போகிறவனுக்கு முதல் வகுப்பில் தேறி இருந்தால் 7000 ரூபாயும், 2வது வகுப்பானால் 5000 ரூபாயும், 3வது வகுப்பானால் 3000 ரூபாயும் கொடுக்கிறோம். முதல் வகுப்பில் தேறியவனுக்கு பாஷ்ய ரத்ன என்றும், 2வதில் தேறியவனுக்கு பாஷ்ய மணி என்றும், 3வதில் தேறியவனுக்கு பாஷ்யஜ்ஞ என்றும் பட்டம் கொடுக்கிறோம். இதை தவிர பாரம்பரிய நியமாத்தியன திட்டம் என்றும் ஒன்று வைத்திருக்கிறோம். அது என்னவென்றால், குருகுலவாசம் என்பது சில தலைமுறைகளுக்கு முன்னேயே பல இடங்களில் மாறி ஒரு பிரம்மச்சாரியானவன் வேறே குருவை தேடி போய் அவரோடு வாசம் பண்ணாமல் தன் தகப்பனாரிடமிருந்தே படிக்கிற முறையாக ஆகியிருக்கிறது. இப்படி அநேக குடும்பங்களில் தகப்பனார் பிள்ளை என்பதே குரு சிஷ்ய கிரமமாக அமைந்து சில தலைமுறைகளாக வேத வித்யை இவ்விதத்தில் தொடர்ந்து வந்திருக்கிறது. தற்போதும் அபூர்வமாக இப்படி வீட்டிலேயே பிதா புத்திரன் என்று படித்து வருகிறவர்களை உற்சாகப்படுத்தி விருத்தி செய்ய வேண்டும். நல்ல வேத சாஸ்திர ஞானம் உள்ள ஒரு பிராமணர் தன் பிள்ளைக்கும் அதை கற்றுக் கொடுக்கும்படியாக ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவே நியமாத்தியன திட்டம் போட்டிருக்கிறோம். இதன் கீழ் ஒவ்வொரு வித்யார்த்தியும் திட்டத்தில் சேர்கிற போதே அவன் பேரில் 12500 ரூபாய் மூலதனம் போட்டு விடுகிறோம். அதன் வட்டியிலிருந்து அவனுடைய படிப்பு காலம் முழுதும் மாசாமாசம் 40 ரூபாய் ஸ்டைஃபண்டும் படிப்பை பூர்த்தி பண்ணுகிற போது லம்பாக 9000 ரூபாயும் கொடுக்கிறோம். அதோடு கூட முதலில் இவன் பேரில் போட்ட 12500 ரூபாய் மூலதனத்தின் வட்டியிலும் 80% இவனுக்கு ஆயுஸ் உள்ள வரையில் கிடைத்து வரும்.